பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. வணக்கம் நேர்களே, இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகர் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். அவருடன் தேசிய அரசியல் குறித்தான பல்வேறு கேள்விகளை நாம் கேட்கொள்ளும் வாருங்கள். அவர்களுடைய வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் முடிந்த மிகவும் பேசப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் சிந்தான் சிவர், அதுல உள்ள என்னதான் பேசப்பட்டாங்க, ஏதாவது இன்சைட் டீடைல்ஸ் இருக்கா சார்? என்னன்னா முக்கியமா வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும், கட்சி வளர்க்கறதுக்கான முயற்சிகள் நம்ம ஈடுபடுவோம். ஆனா எந்த விதமான ஒரு சேலஞ்ச், அதாவது சோனியா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ பிரியங்கா காந்திக்கோ யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணணும் நினைச்சானா அவன் கட்சி விட்டு வெளியில போனதான் பெரிய மெசேஜ். கட்சிக்குள்ள யாராவது இப்போ ராகுல் காந்தி நினைக்கிற மாதிரி கட்சி எப்படி போய் கொண்டு இருக்கிறதோ, அது அவங்களுக்கு பிடிக்கல, அதை வச்சுன்னு சில கேள்விகள் இருந்ததுன்னா அதுக்கு கட்சி தயாரா இல்லை. குறிப்பிட்டா சொல்ல போனா காங்கிரஸோட படுதோல்வி 2014 ஆன பிறகு, அப்புறம் 19 ஆன பிறகு கட்சிக்குள்ளேயே பல தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தோல்விக்கு காரணம் வெறும் ராகுல் காந்தியோ இல்ல சோனியா காந்தி குடும்பத்தினர் இல்லை, நம்மளோட கட்சியோட கொள்கைகள் என்ன, எந்த கட்சி இந்த நாட்டை இவ்வளவு வருஷம் ஆண்டுதோ, இந்த கட்சியோட நிலைமை வந்ததுக்கு காரணம் என்ன, எந்த கொள்கையால நம்ம இந்த மாதிரி வந்தோம், நம்மள பெரும்பாலும் நம்ம ஓட்டர்ஸ், அதாவது ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா அடுத்த இந்தியா லெவல்ல பார்க்கும் பொழுது காங்கிரஸ் பார்ட்டியை ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க, அந்த ரிஜெக்ட் பண்றதுல பெரும்பாலும் இருக்கிறது இந்து கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் ரிஜெக்ட் பண்றாங்க, நம்மள ஏன் ஒரு ப்ரோ மைனாரிட்டி பார்ட்டின்னு நினைக்கிறாங்க, நம்ம ஒரு சிறுபான்மையர் கட்சியில் ஏன் நினைக்கிறாங்க, ப்ரோ முஸ்லீம் ஏன் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி டிபேட்டை பண்ணணும்னு பல பேர் ஆசைப்பட்டாங்க. குறிப்பிட்டாக ஆச்சாரிய பிரமோத் கிஷன் ஆசைப்பட்டாரு. அதை தவிர்த்து சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகேல் சொன்னாரு, இதை பத்தி நம்ம ஒரு நமக்கு பெரும் பிரச்சனை, ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் ஒரு நம்ம வந்து எங்கேயோ ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டோட இல்லாத மாதிரி இருக்கு, நம்ம ஒரு நியூட்ரல் நம்ம வெளியில சொல்லிக்கிறோம், நம்ம இந்த மதமும் இல்லை அந்த மதமும் இல்லை, என் மதமும் சமம் சமம்னு சொல்றோம், சம்மதம் சொல்றோம், ஆனா இருந்தும் மக்கள் மத்தியில படுறது நம்ம வந்து சில சில என்ன சொல்றது ஒரு ஓல்டு இஷ்யூஸ், சில பழைய சில இதுக்கெல்லாம் நம்ம ஏதோ இது பண்ற மாதிரி இருக்கு. அதுல அவரோட என்னன்னா இதே மாதிரி டிபேட் அப்பவும் வந்தது 1991-90 இந்த ரத யாத்திரை ஆரம்பிச்சு அத்வானிக்கு பிறகு அந்த விபி சிங் கவர்மெண்ட் விழுந்த பிறகு காங்கிரஸ் இதே டிபேட் வந்தது. அப்ப அந்த டைத்துல வி என் காட்கில் வசந்த் ஷாட்டு அந்த மாதிரி தலைவர்கள் பண்ணாங்க. இப்போ சில லீடர்ஸ் சொல்றாங்க பாரு இந்த மாதிரி போயிட்டே இருந்தா நமக்கு வி ஆர் ரிஜெக்டட் பை த மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஓட்டர்ஸ், ஸோ ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி நடக்கப்பட்டது. பட் அந்த முயற்சி அவங்க கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் காங்கிரஸ் தலைவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து போனவங்க சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம், அதாவது இவங்க சொன்னாங்க என்னன்னா ஒரு டைலாக் வைப்போம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் இந்து குரூப்ஸோட இந்து ஆர்கனைசேஷன்ஸோட, காங்கிரஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈக்வாலிட்டி, காங்கிரஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜென்யூன் செகுலரிசம் அப்படின்னு சொல்லலான்னு இவங்க ப்ரொபோசல் கொடுத்தாங்க. பட் அதை வந்து இட் வாஸ் ஷார்ட் டவுன். அதில் அது ஒன்று, அது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது என்ன இது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து பல பேர் கோரிக்கை வச்சாங்க ராகுல் காந்தி கூடி சீக்கிரமா திருப்பி காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆகிடணும். 2019 தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு விதமா கோவப்பட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் அம்மா தான் அதுக்கு இன்டர்ன் காங்கிரஸ் பிரசிடன்ட் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க சோனியா காந்தி அம்மா. ஸோ அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் ராகுல் காந்தி ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிறாரோ அது அப்புறம் தான் காங்கிரஸ்க்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும், ஒரு முன்னாடி போறதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுல ஒன்னு ரெண்டு தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப ராகுல் காந்தி இன்னும் தாங்கிட்டே இருந்தாருன்னா இல்ல கொஞ்சம் டிலே பண்ணாருன்னா பிரியங்கா காந்தி வேணா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமேன்னு ஒரு சொல்லப்பட்டது. அதை கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா ராகுல் காந்தி ஆவாரு, எப்ப ஆவார்னா அவர் எப்ப இஷ்டப்படுவாரோ அப்ப ஆவார். அது வெறும் சோனியா காந்தி கண்டினியூ பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாசத்துல பாத்துக்கலாம், ஆகஸ்ட் மாசம் வரையில் நம்ம டைம் வாங்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்துவோம். அது ஒண்ணு.
இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஏன்னா இந்த G23 அப்படின்ட்டு குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க பல விதமா கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. காந்தி குடும்பத்தினர் கொஞ்சம் நாந்து போயிட்டானா காங்கிரஸ் நல்லா ஆயிடும், அவங்க டைரக்டா பிரசிடென்ட் ஆக வேண்டாம், வேற யாருக்காவது கொடுக்கலாம், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் இந்த பிசு பிசு இருந்ததுனால முன்கூடியே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பண்ண முடிவு என்னன்னா கட்சி நம்ம கையை விட்டு போகக்கூடாது, கட்சி குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கணும். ஆனா இவங்களுக்கு கன்செஷனுக்காக நம்ம சில சேஞ்சஸ் பண்ணலாம். என்ன, 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், 50% ஆஃப் த போஸ்ட் பார்ட்டி போஸ்ட் எல்லாம் 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ஒண்ணு, ரெண்டாவது பதவியிலேயே பல பதவியில, அதாவது ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, கட்சியில இருக்கிற பொறுப்புக்குல அந்த வருடத்துக்கு மேல இருக்கிறவங்களை நம்ம மாத்திட்டு புது ஆளுக்கெல்லாம் கொடுப்போம், சான்ஸ் கொடுப்போம், யூத்துக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கன்ஸ்டிடியூஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே சமயத்துல இந்த பெருந்தலைவர்கள் சீனியர் லீடர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீங்க பார்லிமெண்டரி போர்டுன்னு ஒரு பாடி இருந்தது, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிக்கு மேல பார்லிமெண்டரி போர்டு காங்கிரஸோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, அதை நம்ம அது மாதிரி அது பண்ணலாம் அப்படின்னாங்க. அதை சோனியா காந்தி ஒத்துக்கல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நாங்க பார்த்துப்போம் எப்படி கட்சி ஓட்டணும்னு, வேண்டாம் சில பதவிகளை கொடுக்க தயாரு, குடும்ப ஏன்னா திருப்பி திருப்பி வாரிசு வாரிசு சொல்றாங்க, அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரே குடும்பத்துல ஒத்தருக்குதான் டிக்கெட் கிடைக்கும், லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ இல்ல மாநில தேர்தலில் ஒத்தருக்கு தான் கிடைக்கும். ஆனா அவ அதே குடும்பத்துல 100 நபருக்கு 5 வருடத்துக்கு மேல அவர் கட்சியில வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு கொடுப்போம். அதாவது என்ன, பிரியங்கா காந்திக்கும் கொடுப்போம், ராகுல் காந்திக்கும் கொடுப்போம், ஆமா கரெக்ட். அப்படி பார்க்க போனீங்கன்னா பெருசா யாரு எக்ஸ்பெக்ட் பண்ணல அருண், ஏன்னா முன்னாடியே காங்கிரஸ் தலைவர்கள் என்கிட்ட சொன்னது என்னடா, என்ன டெல்லியில பேசிட்டு இருக்க தலைவரோட தான் இவங்க போய் உதயபூர்ல பேசிட்டு புதுசா என்ன செய்ய போறாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருந்தது, ஒன்னும் நம்பிக்கை இல்லை, ஏதாவது பெருசா இதுல இருந்து வரும். அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒன்னும் பெருசா ஒன்னும் நடக்கல. ஆஸ் யூஷுவல் மோடி பிரதமர் மோடியை கொஞ்சம் திட்டுறதோட அவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, நாடு அழிஞ்சு போச்சு அப்படி ஆச்சு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒன்னும் பெரிய போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கல. அதனால என்ன பொறுத்தவரையில் உதயபூரை வச்சுட்டு அவங்க புதுசா லான்ச் பண்ண நினைச்சாங்கன்னா அது ஃபெயில் ஆயிட்டு. அதுக்கு ரெண்டு காரணம், ஒண்ணு இந்த சந்தர்ப்பத்துல ராகுல் காந்தி திருப்பி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் முழு சார்ஜ் இல்ல, அதை அவர் செய்யல. அது செய்யாம என்ன பண்ணாரு, உதயபூர் முடிஞ்சு திருப்பி லண்டன் போயிட்டாரு, லண்டன் போய் திருப்பி அங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருந்த காங்கிரஸ்காரங்களை ஏற்பாட்டுல அங்க போய் பேசிட்டு திருப்பி அதே தான் பண்றாரு அவரு, இது சரியில்லை அது சரியில்லை, நம்ம தூதர்கள்லாம் அரகண்ட் ஆயிட்டாங்க, எப்ப ரியாலிட்டி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோட யூகே விசிட், ஜெர்மனி விசிட், பிரான்ஸ் விசிட்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல். யூக்ரைன்ல இருக்கிற ஒரு கிரைசிஸ்க்கு பிறகு இந்தியா தன்னோட இன்ட்ரெஸ்ட பாதுகாத்துக்குது, ஏன்னா நமக்கு முக்கியமா வேணுங்கிறது, நமக்கு வேணுங்கிறது எண்ணெய் குரூட், அந்த எண்ணெய் எண்ணெய் ரஷ்யாட்டே வாங்கிட்டு இருக்கோம், மற்ற இடத்துல வாங்கிட்டு இருக்கோம், ஏன்னா நமக்கு டிபெண்டன்ஸ் 60% மேல டிபெண்டன்ஸ் வெளியில தான் இருக்கு நமக்கு. அப்படி இருக்கும் போது நம்ம பாலிசி பேலன்ஸ் பண்ணி போனதில்லை, பிளஸ் பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரதமர் மோடிக்கு இந்தியா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நல்ல நம்ம பிசினஸ் பண்ணணும்னு அப்படி நினைக்கிறாங்க. எப்ப நல்லா போயிட்டு இருக்கும் போது இவர் உள்டாவா சொல்றாரு, அதாவது எங்கள்ட்ட வெஸ்டர்ன் டிப்ளோமேட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க நம்ம டிப்ளமசி சரியில்லை, நம்ம ஆள்ல அரகண்டா இருக்கான்னு, சந்தம் சம்பந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி அவர் பழையபடிய பேசுறாரு. இடிஞ்சு போச்சு, இவர் வரவும் இல்ல, கட்சி பத்தி வேறது இல்ல, எங்கேயோ போய் லண்டன்ல உட்கார்ந்து அவங்க லண்டன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் பாருங்க, யூனிவர்சிட்டியில பெரிய பேரு, ஆனா யார் வேணா அங்க ஆர்கனைஸ் பண்ணலாம் மீட்டிங், அது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்ல, அதுக்கு ஸ்பான்சர் வேணும், அதுக்கு சில பேமெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு என்ன செமினார் மாதிரி நடத்துவாங்க, அது மாதிரி ஒரு செமினார் தான் இது, எது ஆகும்னா நம்ம பல்கலைக்கழகத்தில் ஆகும்னா நடத்திக்கிட்டு தான் இருக்கு. பட்டு இன்னும் ராகுல் காந்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, காங்கிரஸோட பிரச்சனைகளுக்கு, காங்கிரஸோட பிழைகளுக்கு, காங்கிரஸுக்கு இருக்கிற ஒரு நெருக்கடிக்கு காரணம் என்னங்கிற அந்த இஷ்யூஸ் ஒன்னு ஒன்று அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு திருப்பி திருப்பி என்ன தோன்றது, எல்லா மீடியாவும் மோடி தான் கண்ட்ரோல் பண்றாரு, எல்லா இதுவும் அவர் கண்ட்ரோல் பண்றாரு, நம்ம எது சொன்னாலும் மக்கள் மத்தியில போக மாட்டேங்குது, மக்கள் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இதை தெரிவித்து வச்சிருக்காங்க பிஜேபி காரங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு.
சோ இதுதான் உதய்பூர்ல நடக்குது. அதனால பெரிய ஒண்ணு சீக்கிரட்டா ஒண்ணு பெரிய பண்றதுக்கு இல்ல அங்க, ஏன்னா அவங்க கட்சி விட மாட்டாங்க. ஒண்ணு கிளியர், ராகுல் காந்தி எப்ப இஷ்டமோ அப்ப பிரசிடென்ட் ஆவாரு, அதுவரையில் அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க, அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க. அப்ப இஷ்டம்னா என்ன இஷ்டம், அது அரசியல் ஒரு சூழ்நிலையை பொறுத்து இஷ்டமா இல்ல அவர் மனசு எப்ப என்ன தோன்றதோ அது செய்வாரா? அப்போ செப்டம்பர்ல வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட இன்னர் போல்ஸ் வருதுன்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதுல அவர் கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லையா? இல்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணலனா அந்த போல்ஸே தள்ளி போட வாய்ப்பு இருக்கா? இல்ல இனிமே எவ்வளவு தள்ளி போடுவாங்க எனக்கு தெரியல, ஏன்னா ஓரளவு தள்ளி போடும்போது எலெக்ஷன் கமிஷன் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னன்னா அந்தந்த கட்சிகள் தங்கள் பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவங்க உள்தேர்தல் நடத்துறாங்களோ இல்லையான க்வெஸ்சன். அது எப்படி வேணா நடத்தலாம், அவங்க யார வேணா உட்காந்து வைக்கலாம், பட் அவங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவங்க இன்னொரு எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்களான்னு கேட்கறது எலெக்ஷன் கமிஷன். இவர் ஏன்னா இவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியாது, இன்னைக்கு ஒன்று யோசிப்பாரு நாளைக்கு ஒன்று யோசிப்பாரு. எப்படி இப்ப பாருங்க, ஆகஸ்ட் செப்டம்பர் வந்தாருன்னா அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க கட்சியில இப்ப எதுக்கு மாற்றம் பண்ணணும், இமாச்சல் எலெக்ஷன் வருது, குஜராத்ல எலெக்ஷன் வருது, அதை ஜெயிப்போம் முதல்ல, இந்த டயத்துல நம்ம நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தான்னா நமக்கு டைவர்ஷன் ஆயிடும், டைக்ரெஷன் ஆயிடும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு தள்ளி போடுவாங்க. இவருக்கு என்னன்னா தோல்வின்னா பயப்படுறாங்க, பட் தோல்வி அப்படின்னு ஒரு தடவை தோற்பேரு ரெண்டு அவர் சொல்ற 14 தோல்வி ஏற்பட்டது, 19 தோல்வி ஏற்பட்டது, திருப்பி திருப்பி தோல்வி வந்து நம்மளதான் ஒரு தோல்வி காரணம் நினைக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, தோல்வி இல்லாத ஒரு சூழ்நிலை கிடைக்குமான்னு பாக்குறாரு. எப்படி அவர் முதல் முறை ஆன போது எப்ப ஆனார் பாத்தீங்கன்னா, அவர் 2018 இந்த சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசில காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குன்னு நினைச்சு அப்ப ஆனாரு, 19 தோத்து போனா விட்டு போயிட்டாரு. என்னன்னா நீங்க பாருங்க, இந்திரா காந்தி எடுத்தீங்கன்னா அவங்க சொந்த பார்ட்டியை எடுத்தீங்கன்னா ஜெயிக்கிறத தோக்கறதோ கிடையாது, மக்கள் மத்தியில வேலை செய்வாங்க. இந்திரா காந்தி அவங்க பார்ட்டி செஞ்ச மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணா கூட அந்த கட்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பட் அதை அவர் செய்ய தயாரான அவருக்கு சொல்றது யாருக்கும் தைரியம் கிடையாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை உதய்பூருக்கு பிறகு. சார், இந்த உதய்பூர் விஷயத்துல ராகுல் காந்தியோட இதை பத்தி பேசும்போது அவரோட ஸ்பீச்ச பத்தி நிச்சயமா பேசியாகணும். அவர் வந்து பேசும்போது போற போக்கில் அப்படியே ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படியே ஒரு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு எல்லாம் ஐடியாலஜியே கிடையாது, பாஜகவை அவங்களால எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு வந்து டிஆர்எஸ் மாதிரி ஆர்ஜேடி மாதிரி பார்ட்டிஸ் வந்து நல்ல எதிர்வினை வந்துச்சு. இது இவர் ராகுல் காந்தியோட இந்த ஸ்பீச், ரீஜனல் பார்ட்டிஸ் அட்டாக் பண்ணக்கூடிய இந்த ஸ்பீச் வந்து 2024 அவங்க அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு சிக்கலாக போய் முடியுமா? இல்ல அது பாருங்க, இது அவங்க அவங்களுக்கு உண்டுக்குள்ள என்னன்னா, சோனியா காந்திக்கும் சரி ராகுல் காந்திக்கும் சரி, இப்ப நம்ம கட்சி காங்கிரஸ் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் தாங்க ஃப்ரண்ட் அமைப்போம், அந்த ஃப்ரண்ட்டை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், அதாவது பிஜேபியை தடுக்கிறதுக்கு அவங்க முன்னாடி இருப்பாங்க நாங்க பின்னாடி இருக்கணும், அது அவங்களுக்கு ஒரு பொழுது ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் தான், நீங்கெல்லாம் உங்கவுங்க மாநிலத்தோட சரி, இப்ப டிஎம்கேக்கு தமிழ்நாடு வெளியில ஒன்றும் கிடையாது, தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கேசிஆர் எல்லா ஊருக்கும் போனா எல்லா தலைவர்களோட பேசலாம், ஆனா அவரோட லிமிட் வந்து தெலங்கானா தான். அதனால இல்ல, அதனால ராகுல் காந்தி சொல்றது இருக்கு பாருங்களேன், அவர் சொல்றது அவங்களுக்கு புரியுது, ஏன்னா காங்கிரஸ் ஒரு பொழுது பண்ணாது, பட் அட் த சேம் டைம் ஒரு ரியாலிட்டி இருக்கு, ஒரு பெரிய உண்மை இருக்கு. என்னன்னா இந்த சின்ன கட்சிகள் எவ்வளவுதான் ஜெயிச்சுட்டு வந்தாலும் சரி, அவங்க இப்ப டிஎம்கே பாருங்க, இருக்கிற எல்லா 40 சீட்டு ஜெயிக்கிறது வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து, இந்த ஜெயிச்ச பிறகு அதே மாதிரி தெலங்கானா 17 சீட்டு ஜெயிக்கிறது, திரிணாமுல் எல்லா 42 சீட்டு ஜெயிக்கிறது பெங்கால்ல, ஆனா ஜெயிச்சாலும் கூட உங்களுக்கு 272 இன்னொரு கட்சி வேணும், எந்த கட்சி தான் 150 சீட்டு ஜெயிச்சு வரணும், அது எந்த கட்சியா இருக்க முடியும், அது காங்கிரஸா தான் இருக்க முடியும். சோ காங்கிரஸ் இல்லாம உங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் கிடையாது, நான் பிஜேபி கவர்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா காங்கிரஸ் கிட்ட 100-150 சீட்டு ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா ஆக முடியாது, அந்த ரியாலிட்டி இருக்குங்கிறத ராகுல் காந்தி திருப்பி திருப்பி சொல்றாரு. அந்த ரியாலிட்டி இருக்கு இவங்களுக்கு தெரியும், இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி தேவகோடா பிரதமர் ஆனாரோ, எப்படி அதுக்கப்புறம் ஐக்கிய குஜராத் கொஞ்ச நாள் ஆனாரோ, அந்த மாதிரி ஆனான்னு பாக்குறாங்க காங்கிரஸ். அதாவது காங்கிரஸ் மேல ஒரு ப்ரெஷர் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணணும், நீங்க பிஜேபி தடுத்து வைக்கணும்னா எங்களை சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பொழுது காங்கிரஸ் ஒத்துக்க தயாரா கிடையாது, அதுதான் ராகுல் காந்தியோட ஸ்பீச்சோட மெயின் சிக்னல். அப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து 2024 போகும்போது வந்து
முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான் அலையன்ஸா இப்ப டிஎம்கே காங்கிரஸ் இருக்கிற மாதிரி வராதா? கடைசி நேரத்துல சிக்கல்லதான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி வருமா சார்? இல்ல இல்ல, அலையன்ஸ் எல்லாம் வந்துருங்க, அலையன்ஸ் வந்துரு. ஏன்னா காங்கிரஸ்ல இன்னைக்கு அந்த உதயபுரம் அதுவும் பேசிருக்காங்களே, இந்த கான்செப்ட் இருக்கும். அதாவது சென்டர்ல கவர்மெண்ட் ஃபார்மேஷன் லீடர்ஷிப், அதாவது ஒரு சூழ்நிலை வந்து பிஜேபி கிட்ட நம்பர் இல்லாம போய் ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட் வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா, சந்தர்ப்பம் இருந்ததுன்னா, அதுல முக்கியத்துவம் காங்கிரஸுக்கு இருக்குங்கிறது இருக்கு. பட் அது ஆற வரும் இவங்க அந்தந்த டிஎம்கேட சேர்ந்து எலெக்ஷன் நிற்பாங்க, எல்லா இடத்துலயும் நிற்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பண்ணாம இருக்க மாட்டாங்க. இல்ல அது பண்ணலன்னா சீட்டே வராது, சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதாவது நடு நடு நடுன்னு இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, உங்களுக்கு அது உங்களோட இது கிடையாது, உங்க கெப்பாசிட்டி இல்ல, அது அவங்களுக்கு ஒரு சிக்னல். அதாவது காங்கிரஸ் நீங்க டேக் ஃபார் கிரான்டட் முடியாது. ஓகே சார், நம்ம இதை பத்தி பேசும்போது நம்ம கேசிஆர் அப்படின்ற வார்த்தை எடுத்தோம்ல சார், நம்ம கேசிஆர் வந்து இப்போ லேட்டஸ்டா டெல்லியில ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், இவங்க எல்லாம் சந்திச்சு பேசியிருந்தார். பஞ்சாப்ல ஒரு ரேலி நடத்தி அங்க வந்து உயிரிழந்த விவசாயிகள், விவசாய போராட்டம் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே மத்திய அரசு மேல பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினாரு. இதுக்கு முன்னாடி வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து ஹைதராபாத்லயே வந்து சந்திரசேகர் ராவ சந்திச்சிருந்தாரு, சமீபத்துல கூட நடிகர் விஜய் சந்திச்சிருந்தாரு. இது என்ன கேல்குலேஷன் போட்டிருக்காரு கேசிஆர்? தேர்ட் ஃப்ரெண்ட் தான் அமைக்கணும் பிளான் பண்ணிட்டாரா? ஏன்னா அவருக்கு காங்கிரஸ் வந்து தெலுங்கானால அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி. என்ன அவரோட கேல்குலேஷன்? அவர் தன்னை ஒரு நேஷனல் லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். நான் ஒரு நேஷனல் லீடர், நான் ஒரு வெறும் தெலுங்கானா முதல்வர் இல்ல, நான் ஒரு தெலுங்கானா லீடர் இல்ல, மக்கள் மத்தியில இந்த மாதிரி போய் போய் காமிச்சான்னா நானும் ஒரு லீடர் காமிக்கிறதுக்காக பண்றாரு. ஆனா தெலுங்கானால இருக்கிற ஒட்டுமொத்த லோக்சபா சீட் 17 தான். அந்த 17ல டிஆர்எஸ் எவ்வளவு ஜெயிக்குங்கிறது கல்விக்குறி. அதனால அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி மமதா நடுவில் முயற்சி பண்ணாங்க, பெங்காலில் ஜெயிச்ச பிறகு கோவாக்கு போனாங்க, கோவால படு தோல்வி ஆயிடுச்சு. அதே மாதிரி திருப்புரால முன்ன ட்ரை பண்ணாங்க, அப்பு படு தோல்வி ஆச்சு. இந்த இந்த ரீஜனல் லீடர்ஸ்க்கு என்னன்னா மனசுல தங்களுக்குள்ள ஒரு பிரம்மை ஏற்பட்டுட்டே இருக்கு. நம்ம ஒரு பெரிய நம்ம நேஷனல் லீடரையே ஆகக்கூடாது. அவங்களுக்கு மாடல் யாரு பாத்தீங்கன்னா தேவகோடா. ஒரு தேவகோடா மாதிரி 28-30 சீட்டை வச்சுட்டு அவர் பிரதமர் ஆனா நம்மையே ஆகக்கூடாது, காங்கிரஸ் வேற வழி கிடையாது, காங்கிரஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணிதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க, அந்த நம்புறாங்க. அதான் அருண் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஆல்வேஸ் பிலீவ் யுவர் ப்ரோபகண்டா. நீங்க ஒரு ப்ரோபகண்டா சொல்ல ஆரம்பிச்சீங்களேன்னா அதுக்கு அப்புறம் சொல்ல 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 உங்களுக்கே அதுல நம்பிக்கை வந்துடும், இதுதான் நடக்க போறதோ, இதுதான் உண்மையோ நீங்க சொல்றீங்க, ஏன்னா மத்தவங்க நம்பலன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம், அந்த யூ பிலீவ் ஸ்டார்ட் பிலீவிங் யுவர் ஓன் ப்ரோபகண்டா. என்ன பாருங்க, மறந்து போயிடுறாங்க, 543 தொகுதி இருக்கு லோக்சபா தொகுதி. அதுல அரசாங்கம் அமைப்பதற்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து உங்களுக்கு இன்விடேஷன் வரணும்னா நீங்க 272 நம்பர் இருக்கணும் உங்கள்கிட்ட. அந்த 272 நம்பர் இந்த தனியா எந்த மாநில தலைவர்களும் கொண்டு வர முடியாது, ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃப்ரண்ட் பண்ணானா அது எலெக்ஷன் முன்னாடி பண்ணியானோம். ஏன்னா பிரசிடென்ட் யாரை கூப்பிடுவாருன்னு வெரி கிளியரா இருக்கு, ப்ரீ போல் அலையன்ஸ், ப்ரீ போல் ஃப்ரண்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது ஒன்னு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ரெண்டாவது ப்ரீ போல் அலையன்ஸ் ஆர் ஃப்ரண்ட். இது ரெண்டே ஆக முடியலன்னா அப்புறம் இந்த தேர்ட் ஆப்ஷன் கம்ஸ், விச் லீடர் கமாண்ட்ஸ் த மெஜாரிட்டி இன் த ஹவுஸ். இதுதான் எஸ்டாப்லிஷ் நார்ம். இது சர்க்காரியா கமிஷனும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கொடுத்த ரிப்போர்ட்லயும் இருக்கு. இந்த மாதிரி இதுதான் பிரசிடென்ட்ஸும் எல்லா பிரசிடென்டும் யாரா இருந்தாலும் சரி இதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் இதுல ரெண்டாவது என்ன, இவங்கெல்லாம் யோசிக்கணும்னா பிஜேபி அவ்வளவு ஈஸியா தோத்துருமா? பிரதமர் மோடி இருக்கிறவரில் பிஜேபி அவ்வளவு ஈஸியா விட்டுடுமா? சார் பிஜேபி, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதிருப்தி வராதா, என்னைக்காவது பிஜேபி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கற்பனையில உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, கேசிஆர் எவ்வளவு டெல்லி சுத்தினாலும் சரி, எந்த வடநாட்டுக்கு போனாலும் சரி, எந்த வட மாநில போனாலும் அங்க ஒண்ணு இம்பாக்ட் இருக்காது, ஜீரோ. இந்த நம்பர் அல்டிமேட்லி இது வந்து நம்பர் கேம், கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இது நம்பர் கேம்.